ஜெய்பீம் படம் மூலமா பழங்குடியின மக்களும் ராசாக்கண்ணும் பார்வதியும் பட்ட துயரமுமே நினைவிலிருந்து இன்னும் அகலம் மறக்கிற நேரத்துல, விடுதலை படம் மூலமா வாச்சாத்தி கிராம மக்கள் பட்ட துயரத்தை நினைச்சு பாக்கிறப்போ கண்டிப்பா நம்ம தமிழகத்துல இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பலரையும் சிந்திக்க வச்சிருக்கு. வருடங்கள் பல ஆனாலும் சுவடுகள் எப்பையும் மாறுறதில்ல. வாச்சாத்தி தமிழ்நாட்டை உலுக்கிய வன்கொடுமை வழக்கு. 269 பேர் மேல போடப்பட்ட கேஸுல 54 பேர் உயிரிழந்த பிறகு 19 ஆண்டுகளுக்கு அப்புறமா கிடைச்ச ஒரு தீர்ப்பு. 1992 June 20 அழகான வாச்சாத்தி கிராமம் வனத்துறையினராலையும் காவல்துறையினராலையும் சூறையாடப்பட்டுச்சு. வீரப்பனுக்கு உதவுவதா குற்றம் சாட்டப்பட்டுச்சு. சந்தன மரக்கட்ட கடத்தியதா 90 பெண்கள், 28 சிறுவர்கள், 15 ஆண்கள் அப்படின்னு 133 பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகினர். வசிக்க முடியாத அளவுக்கு ஆடு மாடு கோழி அப்படின்னு எல்லாத்தையும் கொன்னு குவிச்சு எல்லாத்தையும் கிணத்துல வீசி எறிஞ்சாங்க. வீடு உடை உணவு உடைமை அப்படின்னு எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. 155 வனத்துறையினர், 108 காவல்துறையினர், துணை ஆய்வாளர்கள், 4 IPS அதிகாரிகள், 6 வருவாய்த்துறையினர் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரும் படை வாச்சாத்தி கிராமத்தை கூண்டோடு கசக்கி தூர வீசியது. ஊர் மக்களையெல்லாம் ஆலமரத்துல கட்டி துன்புறுத்தப்பட்டுச்சு. 18 பெண்கள் வனத்துறை அலுவலகத்துக்கே அழைத்து சென்று பாலியல் வன்முறை செய்யப்பட்ட நேரம். காவல் தரும் அதிகாரிகளே தங்களோட பதவிகளை துஷ்பிரயோகம் செஞ்ச நேரம் அது. 269 குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டுச்சு. பழங்குடி மக்கள் வசிக்கிற கிராம மக்கள் கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்க தவறினது அரசு. உச்ச நீதிமன்றத்துல மறுபடியும் மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. 1996 CBIக்கு மாற்றம் செய்யப்பட்டது. பல ஆண்டுகள் பெரும் போராட்டம். 19 ஆண்டுகள் நடந்த விசாரணைக்கு பிறகு 2011 September 29 தீர்ப்பளிச்சது அரசு. பலர் உயிருடனே இல்லை, மீதி பேர் கடுங்காவல் தண்டனை, 3 சிறை. சிலர் சில காரணங்களால விடுவிக்கவும் பட்டனர். தாமதிக்கப்பட்ட நீதி எப்பயுமே மறுக்கப்பட்ட நீதிதான். இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு விடுதலை படம் மூலயமா நமக்கு இந்த கதைகளை எல்லாத்தையுமே மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு வெற்றிமாறன். விடுதலை படத்தோட வெற்றிக்கு காரணமும் வாச்சாத்தி மக்களோட துயரமாக தான் இருக்கும். இந்த படம் மூலயமா வாச்சாத்தி மக்களோட துயர கதைகள் மறுபடியும் மக்கள் மத்தியில தெரிய வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.